everyone, இனைக்கு நம்ம application of integralsல part 3 video பார்க்கலாம். Previous videos ஓட link நான் descriptionல குடுத்திருக்கேன், use பண்ணிக்கோங்க. Previous videos பார்த்ததுக்கு அப்புறம் இதை பாருங்க, இன்னும் பெட்டரா புரியும். இன்னைக்கு நம்ம area between parabola and lines பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க example எடுத்திருக்கேன். Find the area of the region bounded by the parabola y equal to x square and y equal to mod x அப்படின் குடுத்திருக்காங்க. இதில y equal to x square அப்படிங்கிறது upward parabola and y equal to mod x. நமக்கு தெரியும் mod x வந்து 2 நமக்கு பிரியும். So minus x எப்ப அப்படினா x less than 0 வாருக்கும்போது and plus x நடுத்துக்கும் எப்ப அப்படினா x ஓட value greater than or equal to 0 வாருக்கும்போது. So எனக்கு வந்து இந்த அடுத்தில 2 line கடைக்கிது. Y equal to minus x இது ஒரு line. Y equal to plus x இது ஒரு line. So இதை use பண்ணி நாங்க கீழ diagram வரஞ்சிருக்கேன். So y equal to x square இது வந்து upward parabola அதனால் நான் இந்த மரி வரைச்சிருக்கேன் அதுக்கப்புறோம் இந்த line வந்து y equal to minus x இது y equal to x So எனக்கு area பாத்தோம் அப்படினா இந்த shaded region நான் இப்ப find பண்ணனும் அதுக்கு இந்த intersection point என்ன அப்படிங்கிறது நம்ம first கண்டுபிடிக்கேனும் So அதுக்கு நான் என்ன substitute பண்ணிறேன். என்ன இங்க parabolaவும் lineம் intersect ஆயிருக்கில்லையா. So இந்த இரண்டு equationயும் நான் solve பண்ணிறேன். So x square equal to x அப்படி நடுத்தும் நான் இந்த x அந்த side போகும்போது எனக்கு இந்த value கடைக்குது. இத்தலந்து x நான் வெளியில் எடுத்து x ஓட value find பண்ணிருக்கேன். So இங்க x ஓட value வந்து 0 or 1 அப்படி கடைக்குது. அதே மாதிரி நான் x square minus x க்கு equate பண்ணிறேன் இந்த side. So, minus x equate பண்ணும்போது எனக்கு x ஓட value 0 or minus 1 அப்படின் கடைக்கிது. So, 0 உங்கிறது நமக்கு தெரியும் origin point. So, இந்த point வந்து எனக்கு plus 1 ஆருக்கும் இந்த point வந்து எனக்கு minus 1 ஆருக்கும். So, இப்ப area பார்த்தும் நான் 2 curveலிமே இந்த area வந்து equal தான். இந்த sideலியும் இருக்கிறேன் பார்ட்ட அண்டு இந்த சைடில் இருக்கப் பார்ட்ட இது இரண்டுமே equalா இருக்கிறது நால நான் என்ன பண்டுறேனா 2 times of integral 0 to 1 இதில upper curve minus lower curve நான் போடனும் இதுதா இங்க புதுசு ஏன் வந்து நம் upper curve minus lower curve போடுறோம் அப்படினா இங்க upper curve பாக்கும்போது straight line வருது இந்த straight line இந்த axisல இருக்கிறாரிக்கும் எல்லா ஏரியாவியும் அது cover பண்ணும் அதே மாதிரி parabola வட line இந்த lineும் வந்து இந்த axisல இருக்கிறு எல்லா ஏரியாவியும் அது cover பண்ணும் so இந்த triangle region புள்ளாவே எனக்கு வந்து இருக்கும் but எனக்கு வந்து இந்த shaded region மட்டும்தான் வேணும் அப்ப இந்த parabola lineுக்கு கீழ இருக்கிற line வந்து அதா ஏரியா வந்து எனக்கு வேண்டாம் so இது வேண்டாங்கிறது நால நான் என்ன பண்றேன்னா upper curve minus lower curve நான் போடுறேன் so இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம நியூவாக லேர்ன் பண்ணிக்கிறது ஸோ என்னோட ரிக்வயர்ட் ஏரியா 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் 0 டு 1 அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் ஸோ மேலே என்ன கர்வ் இருக்கோ அது மைனஸ் லோயர் கர்வ் நம்ம பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிற ஷேடட் ரீஜியன் நமக்கு கிடச்சிரும் ஸோ மேலே நமக்கு இருந்தது பார்த்தோம்னா லைனோட கர்வ் ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா இங்கே எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம் ஸோ எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன் மைனஸ் லோயர் கர்வ் வந்து பாரபோலாவோடது ஸோ அதனால் எக்ஸ் ஸ்குவர் ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர் into dx. So, இது integrate பண்ணா எனக்கு இந்த value கடைக்கும். அதுக்கு அப்புறம் upper limit minus lower limit. நம்ம போட்டு simplify பண்ணம்போது எனக்கு required area வந்து 1 by 3 square units அப்படின் கடைக்கிது. Next example, find the area bounded by the curve x square equal to 4y and the line x equal to 4y minus 2 அப்படின் குடுத்திருக்காங்க. So, இங்க குடுத்திருக்க இந்த curve பாத்தோம் அப்படினா x square equal to 4y. இது வந்து ஒரு upward parabola curve and இது line நான் உங்க mention பணிட்டாங்க. So, இது ரண்டு use பணி நான் first diagram வரேனே. So, upward parabola எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் and line வந்து நான் இங்க direct வரைய முடியாது. So, இந்த lineக்கு வந்து ஒரு 2 or 3 solutions நான் find பணிட்டு அதன் நான் இங்க rough plot பணி அந்த line நான் வரைஞ்சிருக்கேன் ஏனா எனக்கு இங்க some constant இருக்க So, constant இருந்தாலே நமக்கு தெரியும் இந்த line வந்து origin வழியா பாசாகாது அப்படின் சொல்லிட்டு So, அதனால் நான் இங்க வந்து ஒரு 2 solutions or 3 solutions find பணி அது rough plot பணி நம்ம இங்க இந்த diagram வரைஞ்சிருக்கும் Then, இந்த parabolaவும் lineும் enclose ஆயிருக்கிற ஏரியாவ நான் find பணணும் So, enclose ஆயிருக்கு region பார்த்தேன் அப்படின்னா parabolaவுடை equation in terms of yல எழுதிருக்கேன் அதனா equation 1 நேடுத்துக்கிறேன் அதே மாதிரி lineையும்
in terms of y la ezhudirken adha na equation 2 nu eduthukken so 1 2 id rendume vandu in terms of y la irukku laya so adanal adha equate panikiren panumbodhu enakku vandu or quadratic equation frame agudhu idha na factorize panna enakku x oda points kadaikudhu so minus 1 comma 2 so enakku indha point vandu minus 1 a irukum indha point vandu 2 a irukum सो शेडेड रीजन फाइंड पड़े टू मेथड्स फर्स्ट मेथड वो इंटग्रल माइनस वन टू जीरो अपर कर्व माइनस लोअर कर्व पड़े ए वन रीजनो एरिया अभी फाइंड आयडू प्लस इंटग्रल जीरो टू टू अपर कर्व माइनस लोअर कर्व ना पड़नों ए टू ओड रीजन फाइंड आगो सो ए वन ए टू इत रेम ना वो तनि तनिया कैंडपिड़ी आड पाक मेतड इलेना ना डेरक्ट मेतडू यूस पाको डेरक्ट मेतड अब पाता माइनस वन टू वरी ना डेरक्टावे इंटग्रल माइनस वन टू टू अपर कर्व माइनस लोअर कर्व ना डेरक्टा इंपर अपर कर्व पाता स्ट्रेट लाइन इन टर्म्स ऑफ वाई नम आलरे फाइंड पड़ी वो एक्स प्लस टू डिवाइडेड बाय फोर माइनस लोअर कर्व वो पैराबोला सो एक्स स्क्वायर बाय फोर सो इतल और वन बाय फोर कॉमन इलिया ना वेटा मेरी और क्वाड्रेटिक इक्वेशन इंटग्रेट पड़ा स्टेप देन अपर लिमिट माइनस लोअर लिमिट ना इं वह अप्लाई पड़े सो सिंप्लीफाई पड़ा एरिया वो नाइन बाय एट स्क्वायर यूनिट्स अब क Next example, the area between x equal to y square and x equal to 4 divided into two equal parts by the line x equal to a. Find the value of a. அப்படிin கொடுத்திருக்காங்க. So இங்க இருக்க இந்த curve பார்த்தோம் அப்படினா x equal to y square. இது வந்து right hand parabola. So எனக்கு parabola இந்த மாதிரி நான் வரையிட்டேன். Then x equal to 4ங்கிறது it's a straight line which is parallel to y axis. So இது நான் வரையிட்டேன். So இந்த parabola வும் இந்த line உம் कवर पड़ एरिया वो टू ईक्वल पार्टा वो डिवाइड पड़ता यदा एक्स ईक्वल टू एन सो एक्स ईक्वल टू एन वो इनसाइड सो लाइन वो रे एरिया डिवाइड पड़ोद ईक्वल पार्टा अवैड पड़े अब कोशन को कलर कलर ना शेड पड़े सो येलो कलर இந்த ब्राउन कलर वो ஈக்குவல் ஏரியா as per the question நாம எடுத்துக்கலாம் சோ நமக்கு गिवन வந்து a1 equal to a2 சோ நான் இந்த ஏரியாவை ஈக்குவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா நமக்கு தெரியும் எப்பயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டோட ரீஜன் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணுவோம் இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிற இந்த ரீஜனும் கீழ இருக்கிற ரீஜனும் வந்து சேம் தான் சோ அதனால நான் என்ன எழுதுறேன்னா a1 இந்த ரீஜனோட ஏரியாவை இன்டகிரல் 0 to a कर्व पातम अब पैराबोला कर्व एक्स इक्वल टू वाई स्क्वायर अब वाई इक्वल टू रूट एक्स सो टू टाइम्स ऑफ इंटग्रल जीरो टू ए रूट एक्स डीएक्स एन टू टाइम्सना मेल पार्ट मट ना फाइंड पड़े इंटू टू पड़े कीड़े रीजन कौन सो इत ए वन ईक्वल टू ए टूवोड रीजन सो पातम अब इंटग्रल ए टू फोर रूट एक्स डीएक्सा इतना ना टू वाला मल्टिप्लाई पड़ी करो रे सैडलिए टू वो नम्बर कैनसल पाकल्ला देन रूट एक्स इंटग्रेट पड़ा वैल्यू कदलिए टू बै थ्री वो रे सैडल ना रेड्यूस पड़ी करे वो अपर लिमिट माइनस लोअर लिमिट ना पटेटें इं अपर लिमिट माइनस लोअर लिमिट ना एक्क माइनस ए टू द पार थ्री बै टू ना अंद पकटना टू टाइम्स ऑफ ए पार थ्री बै टू ईक्वल टू सिंप्लीफाई पड़े एटन कैन टू इंटेक इत स्टे कैन एवोड वैल्यू दाँ थ्री बै टू ना अंद पकना वो टू बै थ्री सो इत पवर वो फ्रैक्शन इत अंद पकना अद रेसिप्रोकल आो टू बै थ्री इतना एवोड वैल्यूवा Last example, find the area of the region bounded by the curve y equal to x square plus 2, y equal to x, x equal to 0 and x equal to 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இங்க கொடுத்திருக்க இந்த curve பார்த்தோம் அப்படினா y equal to x square plus 2. இதுல இந்த plus 2 இல்லாம பார்த்தோம்னா நம்ம find பண்ணிருப்போம் இது வந்து upward parabola அப்படினு சொல்லிட்டு. இதுல இந்த plus 2 வர்றதுனால நாம என்ன பண்ணுவோனா ஆரிஜின்ல இருந்து ஒரு 2 யூனிட்ஸ் அபோவ் வந்து அந்த upward parabola நம்ம வரையணும். நீங்க மத்தது எல்லாமே வந்து லைன்ஸ். सो कुत्तर ईक्वेशन यूस पड़ी ना इंवे लाइन वरेजी सो वाई ईक्वल टू एक्स स्क्वायर प्लस टू इत वो अपवर्ड पैराबोला अंड टू यूनिट्स अबोव फ्रम द ऑरिजिन सो ऑरिजिन और टू यूनिट्स मेल ना वो अपवर्ड पैराबोला वरेजी देन एक्स वाई ईक्वल टू एक्स इत वो स्ट्रेट लाइन अंड पासस् थ्रू द ऑरिजिन सो
ஸோ அதனால் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். தென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, இது வந்து ஒய்க்கு பேரலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த எல்லா லைன்ஸுமே லைன்ஸ் அண்ட் பேரபோலா இன்டர்செக்ட் ஆகிருக்கிற ரீஜியனை நான் வந்து ஏரியான்னு எடுக்கணும். ஸோ எல்லா இடமும் எனக்கு கவர் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ரீஜியன் தான் வந்து எனக்கு எல்லா கர்வ்ஸுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பேரபோலா இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இருக்குது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது, அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த லைனும் எனக்கு இருக்குது, எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேடட் ரீஜியன் நான் ஃபைன் பண்ணணும். இதுக்கு எனக்கு லிமிட் பார்த்தோம்னா இன்டெக்ரல் ஜீரோ டு த்ரீ அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் நான் போட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்பர் கர்வ் வந்து பேரபோலாவோட கர்வு அண்டு லோயர் கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் லோயர் கர்வ் வந்து எக்ஸை. ஸோ இதை நான் வந்து இன்டெக்ரேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 21/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எனக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.